வணக்கம். இன்னைக்கு மாயாஜால புத்தகத்துல நம்ம எந்த பயிற்சிகளும் பார்க்க போறது கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சிகளுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஒவ்வொரு நாளுமே உங்கள் லைஃப்குள்ள மாயாஜாலத்தை கொண்டு வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகள் இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க, டெய்லி ப்ராக்டிஸ்க்காக. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்குள்ள சில மாறுதல்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த புத்தக முடிவில் இந்த ஆத்தர் நிறைய விஷயங்களை கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை உங்களுக்காக நான் படித்து காட்ட போகிறேன். ஸோ மாயாஜால புத்தகத்தில் இருக்கிற கடைசி சில பக்கங்களில் அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இன்றைய டாபிக், மாயாஜாலம் ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நான் நன்றியுணர்வை கடைபிடிக்கிறேன். நன்றியுணர்வை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் கடைபிடிக்காமல் எப்படி பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக என்னால் வாழ முடிந்தது என்பதை என்னால் இப்பொழுதும் நினைத்து பார்க்க முடியவில்லை. நன்றியுணர்வு என் ஆளுமையின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளது. அது என் உயிரணுக்களில் இருக்கிறது, என் ஆழ்மனதில் ஆழ பதிந்துள்ளது. ஆனால் நாம் நம் அன்றாட வாழ்வில் சிக்கி நன்றியுணர்வை கடைபிடிக்க மறந்துவிட்டால் காலப்போக்கில் அந்த மாயாஜாலம் மறைந்துவிடும். நான் போதுமான அளவு நன்றியுணர்வை கடைபிடிக்கிறேனா, அல்லது இன்னும் கூடுதலாக அதை நான் கடைபிடிக்க வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு மாயாஜாலத்தை ஒரு வழிகாட்டியாக நான் பயன்படுத்துகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை கவனமாக கண்காணிக்கிறேன். நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக உணரவில்லை என்பதை நான் கண்டால் நன்றியுணர்வை கடைபிடிப்பதை நான் அதிகரிக்கிறேன். என் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் முளைக்க துவங்கினால் உடனடியாக நான் அந்த பகுதியில் நன்றியுணர்வுக்கான மாயாஜால செயல்முறையை பயிற்சிகளை அதிகரிக்கிறேன். பொய்யான தோற்றங்கள் இனிமேலும் என்னை ஏய்ப்பதில்லை. மாறாக ஒவ்வொரு சூழலிலும் நான் நன்றியுணர்வுடன் இருப்பதற்கான நல்ல விஷயங்களை தேடுகிறேன். அவை நிச்சயமாக அங்கு இருக்கின்றன என்ற அறிதலோடு அப்பொழுது எனக்கு விருப்பமில்லாத விஷயங்கள் அங்கிருந்து மாயாஜாலமாய் மறைந்துவிடுகின்றன. நன்றியுணர்வை கடைபிடிப்பதன் மூலம் பிரபஞ்சத்தின் பிழையற்ற விதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுக்கு வரும் ஒரு பரிசு அது. அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கே அது இருக்கிறது. நன்றியுணர்வை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் எல்லையற்ற அபரிமிதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும். நன்றியுணர்வின் இந்த நிலையை பிரபஞ்சத்துடனான உங்கள் உறவு, ஆன்மா அல்லது கடவுளுடனான உங்கள் உறவின் மூலமாக நீங்கள் அடைகிறீர்கள். பிரபஞ்சம் உங்களிலிருந்து தனித்து இருக்கும் ஒன்றாக நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் அவ்வாறு சிந்திக்கும் போது வானத்தை நோக்கி நிமிர்ந்து பாருங்கள். பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு மேலே இருக்கிறது என்றாலும் அது உங்களுக்கு கீழேயும் இருக்கிறது. உங்கள் பின்னாலும் இருக்கிறது, உங்களுக்கு பக்கத்திலும் இருக்கிறது. அது ஒவ்வொன்றின் உள்ளேயும் ஒவ்வொருவரின் உள்ளேயும் இருக்கிறது. அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறது என்று அர்த்தம். பிரபஞ்சம் உங்களுக்குள் இருக்கிறது, அது இயல்பாகவே உங்களுக்காகவே இருக்கிறது. நீங்கள் அதிக வாழ்வையும், அதிக ஆரோக்கியத்தையும், அதிக அன்பையும், அதிக அழகையும், உங்களுக்கு அதிக விருப்பமான அனைத்தையும் பெற வேண்டும் என்று அது விரும்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்வில் நீங்கள் பெறுகின்ற அனைத்திற்கும் நீங்கள் பிரபஞ்சத்திடம் உண்மையான நன்றியுணர்வை கொண்டிருப்பீர்கள். அதோடு உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு தனிப்பட்ட உறவை உருவாக்கி இருப்பீர்கள். நீங்கள் பெறுகின்ற அனைத்திற்காகவும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உண்மையான நன்றியுணர்வை கொண்டிருக்கிறீர்களோ பிரபஞ்சத்துடனான உங்கள் உறவு அவ்வளவு அதிக நெருக்கமடைகிறது. அப்போதுதான் நன்றியுணர்வின் மாயாஜாலத்திடம் இருந்து எல்லையற்ற அபரிமிதத்தை உங்களால் அடைய முடியும். நன்றியுணர்வின் மாயாஜாலத்திற்கு நீங்கள் உங்கள் இதயத்தையும் மனதையும் முழுமையாக திறப்பீர்கள். உங்களிடம் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் நீங்கள் அதை கொண்டு தொடுவீர்கள். பிரபஞ்சத்தின் ஒரு நண்பராக நீங்கள் ஆவீர்கள். பூமியில் முடிவற்ற ஆசீர்வாதங்களுக்குள்ளான ஒரு மூலாதாரமாக நீங்கள் ஆவீர்கள். பிரபஞ்சத்துடன் நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது, பிரபஞ்சத்துடனான அந்த நெருக்கத்தை நீங்கள் உங்களுக்குள் உணரும் போது, அக்கணத்தில் இருந்து உங்கள் உலகம் உங்களுடையதாக ஆகிறது. உங்களால் ஆக முடியாத, பெற முடியாத மற்றும் செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. முறிந்து போன அல்லது கடினமான உறவுகள், ஆரோக்கியமின்மை, பணப்பற்றாக்குறை, மகிழ்ச்சியின்மை ஆகியவற்றிற்கான தீர்வு நன்றியுணர்வு மட்டும்தான். நன்றியுணர்வு பயம், கவலை, துயரம், மனச்சோர்வு ஆகியவற்றை களைந்து
மகிழ்ச்சி, தெளிவு, பொறுமை, அன்பு, பரிவு, புரிதல், மன அமைதி ஆகியவற்றை கொண்டு வருகிறது. நன்றியுணர்வானது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் உங்கள் கனவுகளையும் நனவாக்குவதற்கு தேவையான வாய்ப்புகளையும் வள வசதிகளையும் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் நன்றியுணர்வு இருக்கிறது. மாபெரும் அறிவியல் அறிஞர்களான நியூட்டனும் ஐன்ஸ்டைனும் நிரூபித்தது போல் புதிய யோசனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான கதவை அது திறக்கிறது. ஒவ்வொரு அறிவியல் அறிஞரும் இவ்விருவரின் காலடிகளை பின்பற்றினால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். முற்றிலும் புதிய புரிதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் இவ்வுலகம் எட்டியிருக்கும். தொழில்நுட்பம், இயற்பியல், மருத்துவம், உளவியல், வானவியல் மற்றும் பிற அனைத்து அறிவியல் துறைகளிலும் தற்போதைய எல்லைகள் தகர்க்கப்பட்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் நிகழும். நன்றியுணர்வை பள்ளிகளில் ஒரு கட்டாய பாடமாக வைத்தால் அற்புதமான சாதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலமாக மனித நாகரிகத்தை முன்னேற்றக்கூடிய, கருத்து வேறுபாடுகளை ஒழிக்கின்ற, போர்களை முடிவுக்கு கொண்டு வருகின்ற, உலகத்தில் அமைதியை கொண்டு வருகின்ற ஒரு புதிய தலைமுறை குழந்தைகளை நாம் பார்ப்போம். அதிகமான நன்றியுணர்வை கொண்ட தலைவர்களையும் மக்களையும் கொண்ட நாடுகள்தான் எதிர்காலத்தில் இவ்வுலகை முன்னின்று நடத்துகின்ற நாடுகளாக இருக்கும். ஒரு நாட்டின் மக்களுடைய நன்றியுணர்வு அந்த நாடு தலைப்பதற்கும் செழிப்பதற்கும் வழிவகுக்கும். நோய்களும் வியாதிகளும் பெருமளவில் குறைவதற்கும், வியாபாரம் உற்பத்தியும் பெருகுவதற்கும், மகிழ்ச்சியும் அமைதியும் நாட்டை சூழ்ந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும். ஏழ்மை மறையும், எந்த ஒரு நபரும் பசியால் வாடமாட்டார். ஏனெனில் நன்றியுணர்வு கொண்ட ஒரு நாடு ஏழ்மையையும் பசியையும் அனுமதிக்காது. நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை எவ்வளவு அதிகமாக மக்கள் கண்டுபிடிக்கின்றனரோ அவ்வளவு வேகமாக அதை உலகை ஆட்கொண்டு ஒரு நன்றியுணர்வு புரட்சியே உருவாகும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மாயாஜாலத்தை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தையும் நனவாக்குவதற்கு நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை உங்கள் விருப்பங்கள், சந்திப்புகள், நடவடிக்கைகள், வாழ்க்கை சூழ்நிலைகள் ஆகியவற்றில் ஊடுருவ செய்யுங்கள். எதிர்காலத்தில் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கின்ற ஒரு சவாலான சூழ்நிலையை வாழ்க்கை உங்கள் முன்வைக்கும் போது அது குறித்து என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாமல் போனால் கவலையோ அல்லது பயமோ கொள்வதற்கு பதிலாக நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை நோக்கி திரும்பி உங்கள் வாழ்வில் உள்ள மற்ற அனைத்து விஷயங்கள் குறித்தும் நன்றியுணர்வுடன் இருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் வலிய நன்றி கூறும்போது சவாலான சூழ்நிலையை சுற்றியுள்ள சூழல்கள் மாயாஜாலமாக மாறும். நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். அதை சத்தமாக கூறுங்கள். கூரைகளின் மீது நின்று கத்துங்கள். உங்களிடமே மெல்ல கூறுங்கள். உங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் இதயத்தில் உணருங்கள். ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் எங்கு சென்றாலும் நன்றியுணர்வையும் அதன் மாயாஜால சக்தியையும் உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். அபரிமிதமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கான விடை உங்கள் இதழ்களில்தான் இருக்கிறது. உங்கள் இதயத்திற்குள் தான் இருக்கிறது. நீங்கள் மாயாஜாலத்தை கொண்டு வருவதற்கு அது உங்களுக்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறது. இப்படிக்கு இந்த புத்தகத்தின் எழுத்தாளர். சோ, இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட அந்த மாயாஜாலமான ட்ரிக் என்னன்னா நன்றியுணர்வு மட்டும்தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லாத போது அதை பத்தி பெருசா பேசாம இருக்கிற விஷயங்களுக்கும் ஃபியூச்சர்ல கிடைக்க போற மற்ற விஷயங்களுக்கும் நன்றியுணர்வோட இருங்க. உங்க சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க எண்ணங்கள்ல பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அடுத்த வீடியோல அடுத்த புத்தகத்துல சந்திக்கிறேன். நன்றி.